உங்களை அன்புடன் வரவேற்பது. தொழில்நுட்ப தகவல்களை இணையத்தில் தேடி இதயத்தில் சேர்க்கும் உங்கள் அன்பு நண்பன் விஜய் தமிழன். நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, கையில் லேப்டாப் இல்லை, ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடாசிட்டியில் ஒரு குவாலிட்டியான ஆடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம ஆடாசிட்டி ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் ட்ராக் ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எதுக்காக நான் இப்போயே பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு லைவில் வந்து நான் ஒரே மைக்கை வச்சு ரெண்டு இதுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணாலும் அதை எடிட் பண்ணல ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் முன்னாடியே இதை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ நீங்கள் ஒரு நல்ல மைக்கோ அல்லது முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் வயர்டு ஹெட்ஃபோன் போட்டு அதில் இருக்க மைக்லேயாச்சும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ எதுக்காக லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோஃபோனில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு அந்த கூலிங் ஃபேனோட சவுண்டு வந்து கேட்கும் நம்ம மைக்கில். அப்படி கேட்கும்போது அது என்ன ஆகும்னா, நம்ம நாய்ஸ் ரிடக்ஷன்லாம் பண்ணும் போது நம்மளோட வாய்ஸை வந்து அது ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு மைக்கோ இல்லாட்டி ஒரு ஹெட்செட்டோ போட்டு ரெக்கார்ட் பண்ணுங்கள் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி மைக் வாங்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக ஒரு லிங்க் அனுப்புகிறேன். இது வந்து லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மைக்கு, லேப்டாப்பாக ஒரு கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூஎஸ்பி டைப் மைக்கு, ஸ்டாண்டி மைக்கு. இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், அதில் மைக் இருக்கும். ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணுறது ஓரளவு நல்லாவே இருக்குது அந்த மைக்கு. ஸோ அந்த மைக்கு வேணா வாங்கிக்கோங்க, ரொம்ப காஸ்ட் கம்மி. நீங்கள் 2000, 3000, 4000, 5000 அப்படிலாம் போட்டு மைக் வாங்குறாங்க, ஒரு டீசெண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 400 சம்திங் தான் வருது அமேசானில். ஸோ அந்த மைக் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ எப்படி அப்படின்றத பார்ப்போம். எப்போயுமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ ஆடாசிட்டி ஓப்பன் பண்ணி உடனே நீங்கள் 6 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராக் க்ரியேட் ஆகி ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆடியோ வந்து குவாலிட்டியாக ரெக்கார்ட் ஆகணும். அதுக்கு நம்ம இந்த சவுண்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும், சாம்பிள் ரேட்டு, பிட்டர்த்து இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டுடியோவில் ஸ்டீரியோவாக ரெக்கார்ட் பண்ணணுமா, மோனோவாக ரெக்கார்ட் பண்ணணுமா, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ட்ராக்ஸ் மெனு இருக்கும், அதில் போய்ட்டு ஆடு நியூ கொடுத்து ஒரு ஸ்டீரியோ ட்ராக் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எம்டி ட்ராக் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணோன்னே என்ன பண்ணணும்னா, அப்ளிகேஷன் கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ப்ரெஸ் பண்ணும் போது உங்களுக்கு ரேட்டு அப்படின்னு இருக்கும். அந்த ரேட்டுன்றது பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னா 48,000 இல்லை இருக்கணும், சரிங்களா? அது கீழே பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, 44 அல்லது 48 நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே காண்டாக்ட் மெனுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மெட் இருக்கும். அந்த ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 32-bit என்ன இருக்கும், ஸோ அதில் நீங்கள் கொடுத்துக்கணும். 32-bit ஃப்ளோட்டுன்னு இருக்கும், அதில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஆடியோ ரெக்கார்ட் ஆகிறதுக்கு உங்களோட அடாசிட்டி வந்து ரெடி ஆயிரும். இப்போ நீங்கள் மைக்ரோஃபோனை இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஸோ ப்ரெஃபரன்ஸில் போய்ட்டு உங்களோட மைக்ரோஃபோனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நீங்கள் நார்மலாக முன்னாடி என்ன மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணீங்களோ அந்த மைக்ரோஃபோன் இதில் செலக்ட் ஆகும். இப்போ ஹெட்செட்லாம் போட்டால் பிரச்சனை கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அந்த மைக்ரோஃபோனே தான் ரெக்கார்ட் ஆகும், லேப்டாப்பில் இருக்கிறதுக்கு வராது. ஸோ இப்போ நீங்கள் யூஎஸ்பி மைக்ரோஃபோன் அந்த மாதிரிலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சவுண்ட் கார்டை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சவுண்ட் கார்டை வந்து சூஸ் பண்ணணும், இல்லை அந்த மைக்ரோஃபோனை சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆடியோவை ப்ளே பண்ணுறேன், கேளுங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் நம்ம அந்த சாம்பிளுக்காண்டி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அந்த ஆடியோ. இந்த ஆடியோவை கேளுங்க, என்னோடய வாய்ஸ் பின்னாடி நாய்ஸோட எப்படி இருக்குன்னு. இப்போ இதை கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பின்னாடி நாய்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சில ஃபில்டர்ஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை அவுட்புட் எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த ஆடியோவை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன்.
செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போறேன். இதில் போனீங்கன்னா கீழே டவுன் பண்ணிட்டு வரும்போது இருக்கிறது எல்லாமே டிஃபால்ட்டா விடுங்க. இந்த ஒரு இடம் மட்டும் பாருங்க, -1.0ல இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எடிட் பண்ணி -1.0 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் எப்பயும் போல் அப்ளை கொடுத்துருவோம். இப்போ நான் அதை அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம அந்த சாம்பிளுக்காண்டி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அந்த ஆர்ட். இப்போ முன்னாடி கேட்டதுக்கும் இப்போ கேட்டதுக்கும் நம்மளோட வாய்ஸ் கொஞ்சம் போல்டாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து கம்ப்ரஸர் பண்ண போகிறோம். கம்ப்ரஸர் பண்ணுறதுக்கு திரும்ப அதே மாதிரி உள்ளே போங்க. அதில் உள்ள போனீங்கன்னா இந்த கம்ப்ரஸரில் போயிட்டு உங்களுக்கு ஆடியோ பற்றி தெரிஞ்சிருந்தால் இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணுங்கள். Grouping, threshold, slider rating, 1 alt T, noise floor slider, ratios, attack top, release top, makeup, gate, compress base, presets, preview button alt, apply button alt A. உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா அப்படியே நார்மலா நீங்க விட்டுட்டு அப்படியே அப்ளை பண்ணுங்க. Press audacity, track view table, 1 audio, 1 selected row. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்ததா இத வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா noise-அ வந்து remove பண்ண போறோம். சோ noise remove பண்றதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட் நாய்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ ஆடியோ ப்ளே பண்ணிட்டு நீங்கள் ரைட் ப்ராக்கெட் கொடுத்து நாய்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ தூரம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து இங்கே போட்டு ரைட் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்தோட மார்க் ஆகிடும். இப்போ நம்ம எஃபெக்டில் போயிட்டு delay D, delay and reverb sub, noise removal and repair sub menu N, click remove, repair, noise reduction N. இந்த noise reduction குள்ள போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து get noise profile கொடுக்கணும். alt G press பண்ணிருங்க. audacity track view table 1 audio. இப்போ டோட்டலா எல்லா இதையும் செலக்ட் பண்ணிட்டு control A கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ control R கொடுத்தா repeat control repeat effect control Rன்றது அதை கொடுத்தோடனே ரிப்பீட் எஃபெக்ட் அப்படின்னா நம்ம முன்னாடி என்ன எஃபெக்ட் செட் ஏதாவது ஒரு மாற்றிருப்போம்ல ஏதாவது எஃபெக்ட், ஸோ அதை திரும்ப ரீஅப்ளை பண்ணுறதுக்கு தான் அந்த கண்ட்ரோல் ஆர். ஸோ இப்போ நம்ம நாய்ஸ் அந்த ப்ரொஃபைல் கெட் பண்ணலே நம்ம அதை கொடுத்துருந்தோம். அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஆடியோ கேளுங்க. இதுதான் நம்ம அந்த சாம்பிளுக்காண்டி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அந்த ஆடியோ. இந்த ஆடியோவை கேளுங்க என்னோடய வாய்ஸ் பின்னாடி நாய்ஸோட எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் மேக்ஸிமம் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸ் இல்லாத ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த சவுண்டு கூட கேட்காது. நான் சாதாரணமாக ஒரு ரூமில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். நீங்கள் தனியாக ஒரு மேக்ஸிமம் ஃபேன் ஓடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா ஃபேன் சவுண்ட்லாம் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து இதுவாகும். ஸோ இப்போ கடைசியாக நம்ம இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு தான் என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதுக்கு வந்து இப்போ இக்யூ அண்ட் ஃபில்டர்ஸ் இருக்கும். சாரி, அதுக்குள்ளே போவோம். இக்யூ அண்ட் ஃபில்டர்ஸ் இதில் போயிட்டு ஃபில்டர் இதுக்குள்ளே போனீங்கன்னா ப்ரீசெட் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதில் நீங்கள் கொடுத்துட்டு F press பண்ணுங்க. டிஃபால்ட்னு இருக்கும். இதில் போயிட்டு பேஸ் பூஸ்ட் 1 AM பேஸ் கட் பேஸ் பூஸ்ட் B பேஸ் பூஸ்ட்ன்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் கர்வி கியூ டயலாக் DBD அப்ளை பண்ணுங்க. அப்ளை பட்டன் ஆல் டெக்ஸ்ட் பேஸ் ப்ரே ஆடாசிட்டி ட்ராக் வியூ டேபிள் 1 ஆடியோ. திரும்ப அதே மாதிரி என்ன பண்ணுங்க, அதே இடத்துக்கு போங்க. Rip, volume, fading, pitch and tempo submenu, fading submenu, volume and pitch and tempo, EQ, bass and treble, filter curve EQ. Filter curve, apply button, preview button, preset settings, paste, context menu. அதே இடத்துக்கு போயிட்டு
ட்ரெபிள் பூஸ்ட் கொடுங்க. டிஃபால்ட் சி ஓகே டோக்கிங் அப் ட்ரெபிள் கட் டி ட்ரெபிள் பூஸ்ட் டி ஃபில்டர் கர்வி ப்ரீவியூ அப்ளை பட்டன் ஆல் டே அப்ளை கொடுத்தாச்சு. பிரஸ் ஆடாசிட்டி ட்ராக் வியூ டேபிள் 1. இப்ப திரும்ப செலக்ட் ஆல் பண்ணிட்டு நார்மலைஸ் பண்ணிரங்க ஆடியோ. லாகின் மேனேஜர் பி Andrea, repeat, volume, fading submenu, volume and compression submenu, amplify, auto, compress, limiter, loudness normalization, L. Loudness normalization, type, audacity, track, view, tape. If plugin man, Andrea, rip, volume, fading sub, pitch and EQ and filters, pitch, fading sub, volume and ampli, auto, compressor, limiter, loudness normalization, normalize. Normalize dialog DB, apply button or space. Pre audacity, track, view, table, 1 audio, 1 selected row. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஆடியோ வந்து நல்ல டீசெண்டான ஒரு ஆடியோ ரெடி. இப்போ இதை கேட்டு பாருங்கள். இதுதான் நம்ம அந்த சாம்பிள்காண்டி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அந்த ஆடியோ. இந்த ஆடியோவை கேளுங்க, என்னோட வாய்ஸ் பின்னாடி நாய்ஸோட எப்படி இருக்குன்னு. இப்போ டீசெண்டாகவே இருக்கும், நீங்கள் கேட்டிருப்பீங்க. கொஞ்சம் அந்த மைக்கு கிட்டே இருந்தனால அந்த காத் சவுண்டு கேட்குது. ஸோ நீங்கள் நல்லா தள்ளி வச்சு டிஸ்டன்ஸாக வச்சு நல்லா சவுண்டாக நீங்கள் பேசி ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நம்ம வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன அடாசிட்டியோ, அது போக மேக்ரோஸ், அடாசிட்டியோட மேக்ரோஸ், அப்புறம் நிறையா ஜிஎஸ்டி ஃப்ளக்கின்ஸு, இந்த மாதிரி நிறையா ப்ளக்கின்ஸ் எல்லாமே எடுத்து நான் ஒரு ஜிப் ஃபைலாக பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். வேண்டவங்க எடுத்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.